வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கும் உலகெல்லாம் வாழும் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் செய்திகளாக மாறுது. அப்படி இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது லெபனானுடைய எல்லை வரைக்கும் நீண்டிருக்கு. பெரிய பெரிய அசாத்தியமான செயல்கள் எல்லாத்தையுமே செஞ்சு காட்டிருக்கு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த போரினுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது போர் நிறுத்தமா இல்லை எல்லை தாண்டிய போர் அப்படிங்கிறது சாத்தியப்படுமா? அமைதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவினுடைய விஐபி ஒருத்தர் இஸ்ரேல் வந்திருக்காரு. அவர் தொடர்ந்து ஹமாஸ் போராளிகள்கிட்டையும் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அதை தாண்டி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. கலை, இலக்கியம், அறிவியல், அரசியல், விளையாட்டு, இப்படி எல்லா துறைகளையும் சார்ந்த ஒவ்வொரு நபருமே தன்னுடைய முடிவுகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க உலகம் முழுவதும். நீங்க யாருக்கு ஆதரவு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு உள்நாட்டு அரசியலை தாண்டி உலக அரசியலின் பக்கம் நமது பார்வை அப்படிங்கிறது விசாலப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். இது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுக்கக்கூடிய முடிவுகளை தாண்டி இங்க ஏசியன் கண்ட்ரிஸ்லாம் எல்லாமே என்ன செய்கிறாங்க, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு. இங்க லெபனான் ஏரியாக்கள்லையும் வெஸ்ட் பேங்க் ஏரியாக்களையும் காசா ஸ்ட்ரிப்லையும் காசா நகருக்குள்ளேயும் தெற்கு காசா வடக்கு காசா இதை தாண்டி இஸ்ரேலுக்குள்ளேயும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே தன்னுடைய உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ஃபோன் மூலயமா பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த அரசியல்லிருந்து ஆண்டி வரைக்கும் எல்லாருமே அவங்கவுங்க சார்ந்திருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை தள்ளி வைக்கிறாங்க. சில பேர் என்னுடைய நிகழ்ச்சியவே ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேன்சலும் பண்ணியிருக்காங்க. இப்படி நிகழ்ச்சிகள் எல்லாமே உலகம் முழுவதும் கேன்சல் செய்யப்பட்ட நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாருமே தன்னுடைய ஆதரவை பாலஸ்தீனத்தின் பக்கம் திருப்பியிருக்காங்க. தங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய எழுத்தாளர்கள் இருக்காங்க, பெரிய பெரிய கவிஞர்கள் இருக்காங்க, பெரிய பெரிய ஓவியர்கள் இருக்காங்க, மக்கள் மனம் கலர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க. சில நாடுகளில் அரசியலையே ஒத்தி போடக்கூடிய அளவுக்கு இந்த பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர் பொதுமக்கள் அப்பாவியான பொதுமக்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியை ரத்து செய்கிறோம்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த லிஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்கு, அதை பாருங்க. இதனை தாண்டி லெபனானுடைய எல்லையில் எங்கே ஹிஸ்புல்லா படை நஸ்ருல்லா அவர்களுடைய அறிவிப்பு இதுவரைக்கும் இரண்டு முறை மட்டுமே பேசியிருக்காரு. ஆனால் அவர் பேசிய பேச்சு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்பால் இருந்திருக்கு. ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவையும் நஸ்ருல்லா பேச போறாரு அப்படின்னு சொன்ன உடனே தன் பக்கம் பார்வையை திருப்பிக்கூடிய அளவுக்கு அந்த தாடிக்குள்ள அவர் வச்சிருக்கக்கூடிய காந்தம் என்னன்னு தெரியல, அவர் பேசக்கூடிய மொழி என்னன்னு நமக்கு புரியல. ஆனால் உணர்ச்சி பொங்கு அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது மக்களுக்கு நலன் படக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதை தாண்டி அவங்க அரசியல் கட்சிகளாக லெபனானுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்கிறதுனால ஓப்பன் ஸ்டேட்மெண்டா இங்கே சில விஷயங்களை செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கு. ஆனாலும் சரி, அவங்க லெபனான் மக்களை பாதுகாக்கிறத தாண்டி காசாவினுடைய விடுதலையின் மீது மிகப்பெரிய அளவிலான அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட நிலைமையில தான் இஸ்ரேல் இங்கே ஹமாஸ்கிட்ட வாங்கின அடி பத்தாதுன்னு லெபனான் பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பி அங்கே இருக்கக்கூடிய 400 ஹெக்டேர் விவசாய நிலங்களை வெண்பாஸ்பரஸ் தூவி அழிக்கக்கூடிய ஒரு பெரும் வேலையை, நாசக்கார வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த விஷுவலை பார்க்கும்போது அவ்வளவு தூரம் மனசு கஷ்டமாக இருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சமூக வலைத்தளங்களில் அவங்க பதிவு செய்யக்கூடிய காட்சிகள்லாம் ரொம்ப அசிங்கமான ஒரு நிகழ்வுகளாக இருக்குது. இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்து விவசாய நிலங்களை அட்டாக் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய ஆலிவ் ட்ரீஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறது, வெஸ்ட் பேங்கில் ஏரியாவில் தாண்டி அப்படியே லெபனானுடைய இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் எல்லை இருக்கு இல்லையா, அந்த எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களையும் விவசாயிகளையும் அட்டாக் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து அரங்கேறுவது, இது பிராந்திய போராக மாறுவதற்கான வாய்ப்புகள்
பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதையும் தாண்டி போர் நிறுத்தத்திற்கான சில வெளிச்சங்களும் அங்கங்கே தென்படுகிறது. அது இந்த வீடியோட கடைசியில் நம்ம பேசலாம். லெபனான் பகுதியில் வந்து இந்த போர் விரிவடைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன்ல, இதை தடுக்கிறதுக்கு பைடனுடைய மூத்த ஆலோசகர் ஒருத்தர் இங்கே இஸ்ரேலுக்கு வரார். அவர் பேர் தான் இவரு ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஹிஸ்புல்லாவை தூண்டிவிட வேண்டாம் அப்படின்னு இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நபர். இவருடைய பயோகிராஃபியை படித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. வாங்க பார்க்கலாம் இவரை பற்றி. இரட்டை குழந்தைகளுக்கு சொந்தக்கார பைடனையும் ஒபாமாவையும் கண்ணுக்கு கண்ணாக கருதக்கூடிய அமெரிக்காவின் இரண்டாம் கட்ட தலைவர், அமெரிக்காவின் எண்ணெய் வளங்களின் திட்டம், நோட்டோவின் முக்கிய முடிவுகள், ஆளும் அரசக்கூடிய அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வைக்கக்கூடிய அரசியல் ஆலோசகர், எரிசக்தி பாதுகாப்பு ஆலோசகர், அமெரிக்காவின் அடிநாதமே இவருடைய சத்தம்தான். இவர் எழுப்பக்கூடிய சத்தத்திற்கு ஒட்டுமொத்த அமெரிக்காவும் அடிமணியும் சொன்னால் அது எந்த விதத்திலையும் மாற்று கருத்து இல்லை. வயதான ஜோ பைடனுக்கு வழிகாட்டக்கூடிய ஊன்றுகோல் இந்த மனிதர். இவர் இஸ்ரேலுக்கு பயணப்பட்டிருக்கிறார். ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழ்வதற்கு காத்திருக்கிறது. இஸ்ரேல் லெபனான் கடல் சார்ந்த எல்லைகளை முடிவுக்கு கொண்டு வந்ததில் இவருக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. இவரின் வருகை போர் நிறுத்துவதற்கு உதவுமா இல்லை சாலப்படுத்த போகுதா அப்படிங்கிற பெரும் கேள்வியோடு பயணிக்க வேண்டிய தேவையும் இருக்கு. விளையாட்டு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையவே மாற்றி போடக்கூடியது. விளையாட்டுங்கிற இந்த ஒற்றை சொல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. கஞ்சிக்கு வழி இல்லாதவன் கூட ஒலிம்பிக்ல ஓடி பதக்கம் வென்று தன்னுடைய நாட்டினுடைய பெருமையை நிலைநாட்டிய இடம்தான் இந்த விளையாட்டுங்கிற வார்த்தை. ஓட்டப்பந்தயம் மட்டும்தான் என்னுடைய சொத்து அப்படிங்கிற கருதிய ஒரு கருப்பினத்தவன் ஜமைக்கா நாட்டினுடைய உசைன் போல்ட் ஏற்படுத்திய தாக்கம் அப்படிங்கிறது, ஜமைக்கா அப்படிங்கிறது உலகத்தினுடைய எந்த ஒரு வரைபடத்திலையுமே இல்லாத ஒரு நாட்டை தேடி தேடி கண்டுபிடிச்சு அந்த நாட்டுக்காரரா இவரு, ஜமைக்கா நாட்டுக்காரரா இவரு அப்படின்னு சொல்லி ஜமைக்கா அப்படிங்கிற நாட்டுக்கு பெருமை தேடி தந்தவர் தான் உசைன் போல்ட். இப்படி விளையாட்டின் மூலமா உலகத்தில் பல்வேறு மாற்றங்களையும் பெரிய அடையாளத்தையும் ஏற்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நடத்தி காட்டியிருக்காங்க இந்த பாலஸ்தீன கால்பந்து வீரர்கள். பாலஸ்தீனத்தினுடைய கால்பந்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த கால்பந்து வீரர்கள் தன்னுடைய நாட்டு மக்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா கூட என்னுடைய நாட்டுக்காக நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகக்கோப்பை கால்பந்துக்கான தகுதி சுற்று போட்டியில் பங்கேற்று வருகிறார்கள். இன்றைய தினம் வந்து கால்பந்து அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டி, பாலஸ்தீனத்தில் நடக்க வேண்டியது. ஆனால் இஸ்ரேலுடைய பெரும் குற்றத்தின் காரணமாக இப்போ குவைத்தில் நடக்க போகுது. இந்த குவைத்தில் நடக்கக்கூடிய இந்த போட்டி அப்படிங்கிறதுல ஒருத்தர் கருப்பு சாவியோட சுட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் யாரு அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட பேட்டி எடுக்குது அல்ஜசீரா அப்படிங்கிற செய்தி நிறுவனம். அவர் ஒரு கருப்பு சாவி வச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, 500 கருப்பு சாவிகள் வச்சிருக்காரு. அந்த கிரவுண்டுக்கு வரக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் நீங்க ப்ரோ பாலஸ்தீனா, பாலஸ்தீனத்தினுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா, நக்பா அப்படிங்கிற வார்த்தை தெரியுமா, பேரழிவை பற்றி நீங்கள் அறிவீர்களான்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனிப்பட்ட முறையில் வரலாறு பேசுறாரு. எனக்கு நல்லா தெரியும், 1948 எங்களுடைய தாய் நிலத்தை பிடுங்கிட்டு போனவங்க தான் இந்த இஸ்ரேல்காரர்கள்னு அந்த ஒற்றை உண்மையை அவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்க கையில் ஒரு கருப்பு சாவியை கொடுத்து அனுப்புறாரு. அந்த கருப்பு சாவி நான் ஒரு சமைக்க கொடுக்குறேன். அந்த நேரத்தில் இங்கே ஆஸ்திரேலியாவுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில நடக்குதே ஃபுட்பால், அது கிரவுண்டு கிடையாது, நம்ம விளையாடக்கூடிய கிரவுண்டு அப்படிங்கிறது பாலஸ்தீனத்தில் நம்ம மக்களுக்காக விளையாடணும்னு சொல்லிட்டு நான் சமைக்க கொடுக்குறேன். அந்த நேரத்தில் இந்த கருப்பு சாவியை தூக்கி காட்டுங்க. பாலஸ்தீனத்தில் 1948 நம்முடைய வீட்டினுடைய கதவுகளை பூட்டிட்டு வெளியில் போங்கடா அப்படின்னு சொல்லும்போது அந்த சாவியை பூட்டிட்டு வீட்டோட சாவியை எடுத்துட்டு வந்தமே மறுபடியும் அந்த சாவியை கொண்டு போய் நம்ம வீட்டினுடைய கதவுகளை திறக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். ஆனா இங்க வீடுகளே இல்லை அப்படிங்கிறது வேற விஷயம். துருக்கி மறுபடியும் வீடு கட்டி தருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அறிவிப்புங்கிறது அந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம். எங்கேயோ ஒரு தூரத்துல ஒரு கலங்கரை விளக்கம் தெரியுது. அந்த கலங்கரை விளக்கம் தான் அடுத்த தலைமுறைக்கான வழிகாட்டி அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அந்த கருப்பு சாவியை நோக்கி ஓடு சத்தம் போட்ட நிகழ்வு அப்படிங்கிறது குவைத்தில் இருக்கக்கூடிய கால்பந்தாட்ட வீரர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பார்வையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்குன்னு சொன்னா அது எந்த அளவுக்கும் பொய்யாகாது. அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை get your keys ready to go home அப்படிங்கற வார்த்தை இன்னைக்கு பெரிய அளவுல Twitterலயும் Facebookலயும் Instaலயும் பேசுபவர்களா மாறி இருக்கு.
புரட்சி அப்படிங்கிறது இங்க மக்களுடைய மனசுல இருந்து முதலில் வெளிவர வேண்டும். அதற்கு பிறகுதான் அதனுடைய கிரவுண்ட் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும். இங்க களத்துக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு வரலாறு தெரியணும். அந்த வரலாறுங்கிறது உண்மையின் பக்கம் இருக்கணும். அந்த உண்மையின் பக்கம் நின்று மக்கள் தொடர்ந்து போராட வேண்டும் தன்னுடைய தாய் நிலத்தை மீட்பதற்காக அப்படிங்கிறது தான். ஊடகங்களை மௌனமாக்குறதுக்காக இஸ்ரேல் தொடர்ந்து முயற்சி பண்ணுது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் லெபனானுடைய பிரதமர் நஜீப் மிகடி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு இஸ்ரேலுக்கு. தொடர்ந்து அல் மயாதீன் அப்படிங்கிற லெபனான்ல இருக்கக்கூடிய தொலைக்காட்சியின் மீது அவங்க அட்டாக் நடத்தியிருக்காங்க. இதுல 3 பத்திரிகையாளர்கள் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் 50 மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் இந்த பாலஸ்தீன படுகொலை அவங்களும் ஒரு அங்கத்தினரா இருக்காங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்மை செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறது இந்த பத்திரிகையாளர்கள் தான். சமூகத்தினுடைய 4வது தூண் இந்தியாவில் அடையாளப்படுத்தக்கூடிய இந்த பத்திரிகையாளர்கள் 50 பேர் மட்டும் இல்ல 50 குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லும் போது நம்முடைய இதயத்தில் ஈட்டியை வைத்து பாய்ச்சுவது போல் இருக்கு. ஆனா இந்த பத்திரிகையாளர்களுக்கான எந்த விதமான அங்கீகாரமும் இன்ன வரைக்கும் கிடைக்கல. அது அங்கேயும் சரி இங்கேயும் சரி. சீனாவை தொடர்ந்து ரஷ்யா சென்று அரபு லீக் ராஜதந்திர அமைச்சர்கள் மாஸ்கோவில் நடந்திருக்கக்கூடிய இந்த மகத்தான சந்திப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையுமே அப்படியே அந்த பக்கம் ரஷ்யாவின் பக்கம் திருப்பி இருக்கு. சைனா பக்கம் போனாங்களே அங்கே என்னாச்சு? சக்சஸான மீட்டு. அடுத்து ரஷ்யா பக்கம் போயிருக்காங்களே அங்கே என்ன மீட்டு? அதுவும் சக்சஸான மீட்டு. அப்போ கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்கிறார்களா அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்கு. அமெரிக்கா மிகப்பெரிய அளவிலான பதட்டத்துக்கு உள்ளாகுது. ஐயோ நம்முடைய நாட்டாமா அப்படிங்கிற அந்த சேரை ரஷ்யாவும் சீனாவும் புடுங்கிரும் போலையே அப்படின்னு பெரும் பீத்துக்கிட்டு இருந்த அவங்க எல்லாருமே இப்போ ஐயோ நம்மளை இப்படி கீழே தள்ளி விட்டுட்டாங்க, எந்திரிச்சு தூக்கி விடுறதுக்கு யாராவது வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை ஊண்டி கரணம் பாயிடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அமெரிக்க அரசாங்கம். சொன்னா அது எந்த வகையிலையும் மிக இல்லை. எகிப்து, இந்தோனேஷியா, ஜோர்டான், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாமே அங்கே போயிருக்காங்க. கத்தாருடைய பிரதமரும் அங்கே மத்தியஸ்தம் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. இந்த கத்தாருடைய பிரதமர் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஹனியேட்ட பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இஸ்ரேல்கிட்ட பேசியிருக்காரு. இஸ்ரேல் மட்டும்தான் இன்னும் உடன்பாட்டுக்கு சம்மதிக்க வரலை. ஒரு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கக்கூடிய கைதிகளுடைய பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பாலஸ்தீனத்திலையும் இங்கே ஹமாசுடைய போராளிகள் வந்து 240 பேரை படித்து வச்சுருக்காங்க. 237 டோட்டல் கவுண்டு. அதற்கு பிறகு இங்கே இஸ்ரேலில் வந்து பாலஸ்தீன மக்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் வந்து சிறைபிடித்து வச்சுருக்காங்க. அவங்களையும் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹமாசுனுடைய கோரிக்கை அப்படிங்கிறது விரைவில் நிறைவேறும் பட்சத்தில் இந்த போர் நிச்சயமாக முற்றுப்பெறும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தொடர்ந்து உச்சரிக்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறும். தொடர்ந்து இப்படி ஒரு பக்கம் வந்து போர் நிறுத்தத்திற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஆனால் இன்னொரு புறம் மசூதிகள், பள்ளிக்கூடங்கள், அகதிகள் முகாம் இது எல்லாமே இடித்து நகற்றப்படுகிறது அப்படிங்கிறது தான். டோட்டலாக வந்து ஏற்கனவே அட்டாக் பண்ண இடத்துலையும் தொடர்ந்து இஸ்ரேல் மறுபடியும் அட்டாக் பண்ணக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது அவங்க என்ன மாதிரியான போர் முறை அப்படிங்கிறது தெரியல. ஒரு மனித சமூகத்திற்கு எதிரான ஒரு போராக இஸ்ரேல் வந்து தொடர்ந்து போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் அட்டாக் பண்ணுறது அப்படிங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் பொதுமக்கள் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய துர்பாகியமான சூழ்நிலைக்கு இஸ்ரேல் ராணுவம் தள்ளப்பட்டிருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இஸ்ரேலிய இந்தோனேஷியன் ஹாஸ்பிட்டல் தொடர்ந்து இந்தோனேஷியன் ஹாஸ்பிட்டல் வந்து அங்கே காசா பகுதியில் இருக்குது. அங்கே 2015 இருக்குது 400-500 நோயாளிகள் அங்கே சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மீது அட்டாக் பண்றதுக்கான பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சுத்தி சுத்தி கட்டடங்களை தாக்கிக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அல்ஷிபா ஹாஸ்பிட்டல் எப்படி உள்ள நுழைஞ்சு சோதனை பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு பெரும் சோதனைக்கு அங்கே உட்படுத்தப்பட்டு அங்கிருக்கக்கூடிய மக்களையும் துன்பப்படுத்துவாங்க, துயரப்படுத்துவாங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. 28 குழந்தைகள் வந்து அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் இருந்து எகிப்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. என்னப்பா 31ன்னீங்க, 3 குழந்தைகள் அதிலையும் இறந்து போயிடுச்சு. 28 குழந்தைகள் அனாதைகளாக அங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அப்பா அம்மா அப்படிங்கிறவங்க அங்கே யாரும் கிடையாது. குழந்தைகளை மட்டுமே எகிப்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க பராமரிப்புக்குன்னு சொல்லிட்டு. அங்கே யாருமே இல்லை. பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கூட அந்த தாயால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அந்த 28 குழந்தைகளுடைய அம்மாக்கள் படக்கூடிய வேதனையை கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தம்ங்கிறது நிச்சயமாக புரியும். ஹமாஸினுடைய சுரங்கப்பாதை பற்றிய கூடுதல் தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை தாண்டி ஜைடவுன் அப்படிங்கிற ஒரு ஏரியா, அந்த ஏரியாக்குள்ளே இஸ்ரேல் செய்யக்கூடிய அட்டூழியம் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.